வணக்கம். செந்தமிழ் செய்திகளுக்காக மக்களின் குரல் லிஷான். டாக்ஸியில் வேலை செய்யும் நபர் தேல்பத்ரி சிங் என்பவர் டாக்ஸியை பற்றின நிறைய உண்மைகளை நம்மிடம் பகிர்ந்துள்ளார். அந்த காணொலியை இப்பொழுது உங்களுக்காக. உங்க பேரு ஏன் உங்க வண்டி மட்டும் இப்படி டிஃபரெண்டா இருக்குது? இதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? சொல்லுது சார். மேரா நாம் தேல்பத்ரி சிங். நம்மள் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல 2 மாசமா டாக்ஸில ஓட்டி ட்ரைனிங்ல இருந்தோம். இப்போ சீனியர் டிரைவர் ஆயிருக்குது. நமக்கும் நம்ம மருது சாப் தான் மேனேஜர், அவர் தான் நம்மளுக்கும் அப்பா மாதிரி. அது நம்மள் யாருக்காவும் மாத்தாது. நம்ம மருது சாப் கேள்வி கேட்டா பதில் சொல்லும். அவர் தப்பு சொன்னா உடனே கேட்கும். அவர் சொன்னா மாத்தும். வேற எவ சொன்னாலும் நம்மள் கேட்காது. நீ யாரா வேணும்? ஏன்னா நம்ம மருது சாப் சொல்லிருக்குது. என்ன சொல்லிருக்குது? நான் சொல்றத மட்டும் செய் சொல்லிருக்குது. அதனால அவர் சொல்றதே நான் செய்து. மருது யார் சார்? யார் அந்த மருது? மருதுனா ஃபயர் சாப். ஃபயர் டாக்ஸிக்கு அடுத்த பாஸ் அவர்தான். டாக்ஸியோட பாஸ் அவர்தானா? இல்ல பாஸா? பாஸாக மாற போது. நம்மள் பாஸ் காட்ஃபாதரு ஓடி போயிருச்சு. அதனால எங்க மருது இப்போ பாஸ் ஆகலான்னு பாக்குது. சரி, ஓகே. இப்ப இந்த மாதிரி காருக்கு வந்து பர்மிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்தது வந்து மருது. மருதுன்றது ஓகே சார். அப்போ வந்துட்டு இப்போ உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. டாக்ஸி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஹார்பர் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். நம்ம ஹார்பரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட நபர் வந்து ஹெல்மெட்டு மாஸ்க்லாம் போட்டு கையில் வந்து, அதாவது ஆர்ம்டு வெஹிக்கிள், பெரிய பெரிய கன்ஸ், ஏஆர் கன்ஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க. அவங்க கார் சொகுசு கார்ல இருந்து உங்களோட டாக்ஸி சாப்பர், 2 டாக்ஸி சாப்பருக்கு வந்து அந்த பெட்டிகளை மாற்றிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு கிளம்புறதை வந்து மக்கள் பார்த்துருக்காங்க. அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா சார், பிரசிடென்ட்டுக்கும் தீவிரவாதிக்கும் தொடர்பு இருக்குது. பிரசிடென்ட்டுக்கும் தீவிரவாதிக்கும்? ஆமாம் சார். இதே நேரில் நம்ம மருது பார்த்துது, நானும் பார்த்துது. என்னன்னு சொல்லி மருது பார்க்க போச்சு. மருதுவை சுட்டு தள்ளிருச்சு அந்த ஹார்பரில். ஆமாம் சார். ஹார்பர் மட்டும் இல்லையே சார், நீ ஹார்பர் மட்டும் தான் பார்த்துருக்கு. 3 இடம் பார்த்துது. ஃபர்ஸ்ட்டு அதுவும் மீட் பண்ணிச்சு கிரேவியார்டில். அங்கேயும் போச்சு. அப்போதான் பாவம் மருதுவே எல்லாரும் சேர்ந்து போன் பண்ணிருச்சு. நம்மள ஓடிருச்சு. இதான் நடந்தது. என்ன பீடி தேடுதும், நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துருச்சு. இப்பயும் நான் ஜெயில போயிடு பீடி பிடிச்சது. ஆனா நான் ஒளிஞ்சிருக்குது. ஏன் என்ன பீடியும் பிடிக்க முடியாது, யாரும் பிடிக்க முடியாது. ஏன்னா மருது இருக்குது. இப்போ உங்க தப்பு, நீங்க எல்லா நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் இது இதுக்கு காரணம் வந்து மருதுன்ற அந்த பாஸ், டாக்ஸியோட பாஸ் அவர் மட்டும்தான். கரெக்ட். மருது சார் சொல்லு சார், சும்மா மருது கிருதுன்னே மண்டையில சுடுது. அவர் கூறும் வகையில், யார் இந்த மருது? மருது என்பவர் யார்? அவருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்?